உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பகாபதம்னா என்ன, அதோட வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பகா பிளஸ் பதம் பகாபதம் அப்படின்னு பிரிக்கலாம். இதை பகா அப்படின்னா பிரிக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். பொருள் தரக்கூடிய சொற்களாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம். அதாவது ஒரு சொல் இருந்ததுன்னா அதை பொருள் தரக்கூடிய சொல்லா பிரிக்க முடியல அப்படின்னா அது பகாபதம். உதாரணம் சொன்னா புரியும் பாருங்க. மழை, இது ஒரு சொல். பதம்னா சொல், மழை அப்படிங்கிறது ஒரு சொல். இதை நாம எப்படி பிரிக்கலாம்? இது பிரிக்கக்கூடிய சொல் இல்லை, அதனால தான் இது பகாபதம். அப்படி நாம் அதை பிரித்தோம் அப்படின்னா மழை அப்படின்னு ரெண்டே ரெண்டு எழுத்தாக பிரிக்கலாம். ம அப்படின்னாலும் அது பொருளை கொடுக்காது, ரை அப்படின்னாலும் அது பொருளை கொடுக்காது. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா மழை, சேர்ந்ததுன்னா மழை அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கும். அப்போ மழை அப்படிங்கிற சொல்ல நாம் ரெண்டையும் சேர்த்து சொன்னால் தான் அது பொருள்படும். அதை நம்ம பிரித்து சொல்லும்போது அது பொருள் படலை, அதுதான் பகாபதம். அடுத்து பாருங்க, காற்று. இதில் மூணு எழுத்து இருக்கு. இதை நாம் எப்படி பிரித்தாலும் அது பொருள் படாது. இந்த மூன்று எழுத்தையும் சேர்த்து படித்தால் மட்டுமே அது பொருள்படும், அதுதான் பகாபதம். அடுத்து நட. இந்த நடையும் நம்மளால் பிரித்தோன்னா பொருள் கொள்ளவே முடியாது, சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் பொருள் கொள்ள முடியும், அதுதான் பகாபதம். இப்போ இந்த பகாபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். பகாபதம் நான்கு வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் அப்படின்னு. இதைத்தான் நன்னூல்ல பகுப்பால் பயனற்று இடுகூறி ஆகி முன்னே ஒன்றாய் முடிந்தியல்கின்ற பெயர் வினை இடை உரி நான்கும் பகாபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வகையில் ஒவ்வொன்றையும் பற்றி நாம் பார்க்கலாம். முதல்ல பெயர் பகாபதம்னா என்னன்னு பார்க்கலாம். பெயர் சொல்லாக அமையும் பகாபதம் பெயர் பகாபதம். கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொல் பெயர் சொல்லாக இருந்துச்சுன்னா அது பெயர் பகாபதம். அந்த சொல் பிரிக்க முடியாத பகாபதமாக இருக்கணும், பெயர் சொல்லாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது பெயர் பகாபதம். உதாரணம் பாருங்க, நிலம். நிலம் என்பது ஒரு பெயர் சொல். இந்த பெயர் சொல்ல நம்மால் பிரிக்க முடியாது, அது பகாபதம். பிரிக்க முடியாத சொல்னாலே பகாபதம். நிலம் என்பது ஒரு பெயர் சொல், பிரிக்க முடியாத சொல் பகாபதம். அதனால் நிலம் என்பது பெயர் பகாபதம். அடுத்து பாருங்க, நீர், காற்று. நீர் என்பதும் ஒரு பெயர் சொல், காற்று அப்படிங்கிறதும் ஒரு பெயர் சொல். அதே மாதிரி நீர் காற்று இந்த ரெண்டு சொல்லுமே பிரிக்க முடியாத சொற்கள், பகாபதம். அதனால் பெயர் சொல்லாகவும் அமைந்திருக்கு, பகாபதமாகவும் அமைந்திருக்கு. அதனால் இவை பெயர் பகாபதம். அடுத்து வினை பகாபதம்னா என்னன்னு பார்க்கலாம். வினை பகாபதம் அப்படின்னா வினை சொற்களாக வரும் பகாபதங்கள் வினை பகாபதங்கள் எனப்படும். முன்னாடி பெயர் சொல் வந்து பகாபதமாக வந்தால் அது பெயர் பகாபதம்னு பார்த்தோம். இப்போ வினை சொல் பகாபதமாக வந்துச்சுன்னா அது வினை பகாபதம். உதாரணம் பாருங்க, நட, வா, உன். இந்த நட, வா, உன் இது எல்லாமே வினை சொற்கள், ஒரு வினையை குறிக்குது, அதனால் இது வினை சொற்கள். அதே நேரத்தில் பகாபதமாகவும் வந்திருக்கு, பிரிக்க முடியாத சொற்களாகவும் வந்திருக்கு. அதனால தான் இது வினை பகாபதம். இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற நட, வா, உன் இதையெல்லாம் நம்ம பிரித்தோன்னா அது பொருள் தராது, அதனால் அது பகாபதம். வினை சொல்லாக வந்திருக்கிறதுனால வினை பகாபதம். அடுத்து இடை பகாபதம்னா என்னன்னு பார்க்கலாம்.
இடை சொற்களாக வரும் பகாபதங்கள் இடைப்பகாபதம் எனப்படும். இடை சொற்கள் இருக்கு இல்லையா, இடையில இடையில வரக்கூடிய சொற்கள், அவை தனித்து வராது, இரண்டு சொற்களுக்கு இடையில மட்டும்தான் வரும். அந்த இடையில வரக்கூடிய சொற்கள் பிரித்தால் பொருள் தராத சொற்கள் பகாபதமா இருக்கும், அந்த சொல் இடைப்பகாபதம் அப்படின்னு அர்த்தம். உதாரணம் பாருங்க, கொல், போல், மற்று. இந்த போல் மற்று அப்படிங்கிறதுலாம் இரண்டு சொற்களை இணைப்பதற்காக இடையில மட்டும்தான் வரும், அதனால தான் அது இடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடை சொற்கள் பகாபதமாக வந்துச்சுன்னா அது இடைப்பகாபதம். அடுத்து உரி பகாபதம்னா என்னன்னு பார்க்கலாம். உரி பகாபதம்னா உரி சொற்களாக வரும் பகாபதம் உரி பகாபதம். இந்த சால, உரு, தவ, நனி அப்படிங்கிற உரி சொற்கள் இருக்கு இல்லையா, இந்த சொற்கள் தனித்து நின்னா பொருள் தராது, வேற ஒரு சொல்லோட சேரும்பொழுது மட்டும்தான் பொருள் தரும், அதுதான் உரி சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உரி சொற்கள் பகாபத சொற்களாக வந்துச்சுன்னா அது உரி பகாபதம். உதாரணம் பாருங்க, சால, தவ, நனி, இந்த சொற்களை நம்மால் பிரித்தோன்னா பொருள் கொள்ள முடியாது, அதனால் இந்த சொற்களை பிரிக்க முடியாது, அதனால் இவைகள் பகாபத சொற்கள், பகாபதம். இது ஏன் உரி பகாபதம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த சொற்கள் தனியாக இருந்தாலும் பொருள் தராது. நம்ம பெயர் சொல்ல மழை அப்படின்னு பார்த்தோன்னா அது மழை அப்படிங்கிற ஒரு பெயர் சொல், அது தனியாக இருந்தால் பொருள் தரும். இதே இந்த சால, தவ, நனி அப்படிங்கிறது தனியாக நின்னா பொருட்கள் தராது, இவை வேற ஒரு சொற்களோட சேரும்பொழுது மட்டும்தான் பொருள் தரும். அப்படி இருக்கக்கூடிய சொற்கள் தான் உரி சொற்கள். இந்த உரி சொற்கள் பகாபதமாக இருக்கும்பொழுது அவை உரி பகாபதம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பகாபதம் பற்றி பார்த்தோம், அதோட நான்கு வகைகளை பற்றி பார்த்தோம். நான் அடுத்து வேறு ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.